நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டுகளை தேசிய சட்டத்துறை மீட்டுக் கொண்டது. 12 பேரும் விடுவிக்கப்படுவர். நவீன தொழில்நுட்பத்தை உட்படுத்திய புதிய தேசிய கார் திட்டம் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவளித்ததாக 12 பேர் மீது சுமத்தப்பட்டிருந்த 34 குற்றச்சாட்டுகளும் மீட்டுக் கொள்ளப்பட்டன. அதையடுத்து தடுப்பு காவலில் இருக்கும் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அந்த 12 பேர் மீதும் குற்றம் சாட்டுவதற்கான தெளிவான ஒரு நோக்கம் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய சட்டத்துறை தலைவர் தஸ்ரீ டாமி தாமஸ் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பின் 145வது விதியின் 3வது பிரிவின் கீழ் தேசிய சட்டத்துறை தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுய அதிகாரத்தை பயன்படுத்தி தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தன்ஸ்ரீ டாமி தாமஸ் குறிப்பிட்டார். விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள் போன்ற வரலாற்று தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் பிடித்த மாணவர்களாக போற்றுவது வழக்கமான ஒன்றாகும். அவ்வகையில் ஒருவரின் புகைப்படத்தை கைபேசியில் வைத்திருப்பது, ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் பதிவிடுவதும் ஒருவரை தீவிரவாதிகளாக மாற்றாது என தன்ஸ்ரீ டாமி தாமஸ் கூறினார். தலைவர்களில் சிலர் தங்களது அரசியல் நோக்கத்தை ஈடறச் செய்ய வன்முறை அல்லது தீவிரவாதத்தை கையாண்டால் தற்போது அவர்களது ஆதரவாளர்களையும் தீவிரவாதிகளாக வகைப்படுத்த இயலாது என அவர் கூறினார். இந்த கூற்றின் அடிப்படையிலேயே இந்த 12 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் மீட்டுக் கொள்ளப்படுகின்றன என்றார் அவர். தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் காடிக் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சாமிநாதன், சிரம்பான் ஜாயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரனும் அடங்குவர். COVID-19 அச்சுறுத்தலால் சீனா ஹூபே வுஹானில் எஞ்சியுள்ள 75 மலேசியர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கையை அரசாங்கம் முடுக்கிவிட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் வரும் செவ்வாய்க்கிழமை ஏர் ஏசியா சிறப்பு விமானத்தின் மூலம் மலேசியாவிற்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதற்கு முன்னர் இம்மாதம் 4ஆம் தேதி முதற்கட்டமாக 107 மலேசியர்கள் வுஹானிலிருந்து நாடு திரும்பினர். முதல்கட்டமாக அழைத்து வரப்பட்டவர்களுக்கு சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை போன்று இம்முறை அழைத்து வரப்படும் மலேசியர்களும் அச்சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பின்னர் அவர்கள் உயர்கல்வி தலைமைத்துவ பயிற்சிக் கழகத்துக்கு அனுப்பப்பட்டு 14 நாட்களுக்கு தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவர். இதனிடையே சீன சுற்றுப்பயணிகள் நாட்டிற்குள் நுழைய 1 மாதத்துக்கு தடை விதிக்கும் பரிந்துரை குறித்து டாக்டர் ஒன் அசிசாவிடம் வினவப்பட்டது. அத்தடையை விதிப்பதற்கான அவசியம் இல்லை என இன்றைய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் சீனாவிலிருந்து வரும் அல்லது இதற்கு முன்னர் அங்கு சென்று வந்த மலேசியர்களுக்கான கட்டாய சுகாதார பரிசோதனை மேலும் கடுமையாக்கப்படும் என்றார் அவர். அதேவேளை சீனாவிலிருந்து வந்த அந்நாட்டு மாணவர்களுக்கு COVID-19 வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் தகவலையும் டாக்டர் ஒன் அசிசா வெளியிட்டார். 14 நாட்களுக்கும் மேலாக மலேசியாவில் இருக்கும் மாணவர்களை தவிர்த்து இதர மாணவர்கள் அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட சுகாதார பரிசோதனை வழக்க நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அவர் மேலும் சொன்னார். COVID-19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள கல்வி அமைச்சு மலேசிய கல்வி பிரிவில் பணிக்குழு ஒன்றையும் அமைத்துள்ளது. நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றால் புதிதாக எவரும் பாதிக்கப்படவில்லை. அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட 22 பேரில் 5 மட்டுமே இன்னமும் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த 5 3 கோலாலம்பூர் மருத்துவமனையிலும், 1 கெடா சுல்தானா பஹியா மருத்துவமனையிலும், மேலும் 1 சுங்காய் புலோ மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக துணை பிரதமர் கூறினார். எஞ்சிய 17 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். முன்னதாக COVID-19 தொற்றை எதிர்கொள்வது தொடர்பில் உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் டாக்டர் டாக்டர் ஒன் அசிசா செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார்.
நாட்டின் புதிய தேசிய கார் திட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்தை உட்புகுத்துவதோடு ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் முக்கியத்துவம் செலுத்தப்படும். குறிப்பாக வாகன பொறியியல் துறையில் நிபுணத்துவ அட்பலமும் புதிய தொழில்நுட்பமும் மேம்படுத்தப்படும் என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். உள்நாட்டு வாகன சந்தையிலும் அனைத்துலக சந்தையிலும் போட்டியாற்றலுடன் விளங்க அது அவசியம் என அவர் குறிப்பிட்டார். புதிய தேசிய கார் திட்டம் வாகன தயாரிப்பு துறையுடன் தொடர்புடைய இதர துணை தொழில்துறைகளையும் மேம்படுத்தும். அத்தொழில்துறைகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தை உந்து செய்யும் என பிரதமர். The new Malaysian vehicle project is expected to contribute significantly to the nation's economic development through its support for both the upstream and downstream industries, creating the demand of other related materials such as high-grade steel, plastics, rubber and petrochemical products, which will stimulate further growth of these sub-sectors. தலைநகரில் 2020 தேசிய வாகன கொள்கையை அறிவித்த பிரதமர் நாட்டின் புதிய தேசிய கார் திட்டம் குறித்தும் பேசினார். இவ்வழியில் வாகன தொழில்துறை என்பது கார்களின் உற்பத்தியை மட்டுமே உட்படுத்தியிருக்கவில்லை. அத்துறைக்கு பல்வேறு பொறியியல் துறைகளின் ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் சில நடுத்தர தொழில்துறையினருக்கு வர்த்தக வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என பிரதமர் கூறினார். இதனிடையே பிரதமர் அறிவித்திருக்கும் 2020 வாகன கொள்கை நாட்டின் வாகன தொழில்துறைக்கான அடுத்த 10 ஆண்டு காலகட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கியிருக்கின்றது. அத்திட்டங்கள் வட்டாரத்துவ நாடுகள் மத்தியில் மலேசியாவை வாகன தயாரிப்பில் மட்டுமல்லாது அத்துறை சார்ந்த பொறியியல் தொழில்நுட்ப ஆற்றலிலும் முன்னோடியாக விளங்குவதற்கான முயற்சிக்கு அடித்தளமாகவும் அமைந்திருக்கின்றன. புதிய கொள்கையில் 2014 வரையப்பட்ட வாகன கொள்கையின் சில கூறுகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதோடு சில மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. வாகன தொழில்துறையை தற்போது பெருந்தரவுக்கான ஆராய்ச்சி, இணையம், இயந்திரவியல், செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் ஆட்கொள்ள தொடங்கிவிட்டன. எனவே நாட்டின் வாகன கொள்கையில் மாற்றங்கள் அவசியமாகின்றன. அதற்கேற்ப தொழில்நுட்பம், பொறியியல், முதலீடு, சந்தை விரிவாக்கம் ஆகிய 3 கூறுகளின் அடிப்படையில் இந்த புதிய வாகன கொள்கை வரையப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வாகன கொள்கையின் கீழ் 2030 வாகன தொழில்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10,420 கோடி ரிங்கிட் வருமானத்தை ஈட்டித் தருவதோடு 3,23,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு தொடங்கி சபா உட்பட 8 மாநிலங்களில் 29 கோடி ரிங்கி நிதியை உட்படுத்திய முதற்கட்ட NFCP தேசிய கம்பியில்லா இணைப்பு திட்டத்தை அரசாங்கம் மேற்கொள்ளும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். 152 தளங்களை உள்ளடக்கி இம்மாதம் 15 தொடங்கப்பட்ட அந்த முதற்கட்ட திட்டத்தில் 50 தளங்கள் சபாவில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட NFCP தேசிய கம்பியில்லா இணைப்பு திட்டத்தின் கீழ் இவ்வாண்டில் மட்டுமே 6 வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இத்திட்டத்தின் வாயிலாக நடப்பில் உள்ள இணைய தொடர்பு சேவையின் வேகத்தை மேம்படுத்துவதோடு 3G, 4G இணைய சேவையையும் விரிவுபடுத்தி 5G அதிவேக இணைய சேவைக்கும் அடித்தளமிட முடியும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு 3 காலாண்டில் தொழில்துறை பகுதிகளில் 5G அதிவேக இணைய சேவையை விரிவுபடுத்தும் முயற்சிகள் மீது கவனம் செலுத்தப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அகண்ட அலைவரிசைக்கான அவசியம் அதிகரிப்பதை முன்னிட்டே NFCP திட்டத்திற்கான மேம்பாட்டு தளம் தேர்வு செய்யப்படுவதால் இன்னமும் அச்சேவையை பெறாத புறநகர் பகுதிகளுக்கு அமைச்சு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என கோபிந்த் சிங் கூறினார். தவறான செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பும் பொறுப்பற்ற தரப்பினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள். இவ்விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. போலி சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தும் நபர்களும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என தொடர்பு பல்லூடக துணையமைச்சர் தத்து ஏடின் சாஸ்லிசிக் நினைவுறுத்தினார்.
பொதுமக்களுக்கு அரசாங்கம் அளித்திருக்கும் பேச்சு சுதந்திரத்தை ஒரு சில தரப்பினர் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் அளவுக்கு அவர்கள் தங்கள் பேச்சு சுதந்திரத்தை எல்லை மீறி பயன்படுத்தி வருவதாக டத்தோ ஏடின் சாஸ்லிசித் கூறினார். போலி சமூக ஊடக கணக்குகள் வைத்திருப்பவர்களை கண்டறிய முடியாது என நினைக்கும் பலர் தவறான செய்திகளை பயமின்றி பரப்பி வருகின்றனர். ஆனால் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவர்களை எளிதில் அடையாளம் காண முடியும் என டத்தோ ஏடின் சாஸ்லி சொன்னார். அதனால் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். புத்ராஜேவில் பொய் செய்திகள் பரப்பப்படுவது தொடர்பில் நடத்தப்பட்ட சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் ஏடின் சாஸ்லி பேசினார். இச்சந்திப்பில் பிரதமர் துறை துணை அமைச்சர் முகமது அனீஃபா மைடீனும் கலந்து கொண்டார். கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இதுவரை தொடர்பு பல்லூடக ஆணையம் பொய் செய்திகள் தொடர்பில் பெறப்பட்ட 62 புகார்களை விசாரித்தது. அவற்றில் 8 புகார்களில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட்ட குரல் பதிவு தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன்ரசாக்கும் அவரது துணைவியார் டத்துஸ்ரீ ரோஸ்மா மன்சோரும் காலையில் தலைநகர் புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தில் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து பிற்பகலில் கோலாலம்பூரில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு கழகத்திலும் அவர்களிடமிருந்து விளக்கம் பெறப்பட்டது. புக்கி நமானின் வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைக்காக காலை மணி 10:15 வாக்கில் முன்னாள் பிரதமர் தம்பதியர் புக்கி நமான் வந்தடைந்தனர். அவர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு விளக்கம் அளித்ததாக புக்கிடமான் குற்ற புலனாய்வு துறையின் துணை இயக்குநர் டிஎஸ்பி மியோர் ஃபரிதலாத்ராஷ் வஹீத் தெரிவித்தார். அவசியம் ஏற்பட்டால் டத்துஸ்ரீ நஜிப்பும் டத்துஸ்ரீ ரோஸ்மாவும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் 1MDB நிதி மோசடி தொடர்பான தகவல்கள் குறித்து உயர்மட்ட அளவில் நடைபெற்ற 9 தொலைபேசி உரையாடல் பதிவுகளை கடந்த மாதம் 8ஆம் தேதி ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட்டது. அந்த குரல் பதிவில் டத்துஸ்ரீ நஜிப், டத்துஸ்ரீ ரோஸ்மா, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ ஜூல்கிஃப்லி அமான், வெளிநாட்டு பிரமுகர் ஒருவர் உட்பட மேலும் சிலரும் இடம்பெற்றிருந்தனர். அவ்விவகாரம் தொடர்பில் இதற்கு முன்னர் 12 சாட்சியாளர்களின் வாக்குமூலத்தை போலீஸ் பதிவு செய்தது. பாலிங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ அப்துல் அசீஸ் அப்துல் ரஹ்மான், டத்துஸ்ரீ நஜிப்பின் முன்னாள் அந்தரங்க தலைமை செயலாளர் தன்ஸ்ரீ ஷுக்ரி முகமது சலே, அவரது முன்னாள் சிறப்பு அதிகாரி டத்து அம்ஹாரி எஃப் என் டி நசாருடீன் ஆகியோர் அவர்களில் அடங்குவர். தமிழை வளர்க்கவும் தமிழால் வளரவும் துணை புரிகிறது இந்திய ஆய்வியல் துறை நூலகம். விவரம் உலக தாய்மொழி தின சிறப்பு தொகுப்பில். சிலாங்கூர் முக்கிம் பத்து இந்தியன் செட்டில்மெண்ட் பகுதியில் இருந்த 38 பேருக்கு நோட்டீஸ் 5A நில உரிமத்துக்கான பத்திரம் கிடைத்துள்ளது. மக்களின் உரிமை புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பல ஆண்டுகளாக நீடித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மாநில அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையே தமது தரப்பு ஆற்றியுள்ளதாக சிலாங்கூர் மந்திரி பசா ரத்தோஸ்ரீ அம்ருனி ஷஹாரி தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக கம்போங் சுங்கை துவா, பண்டார் சிலாயாங், கம்போங் பெங்காலி ஆகிய இடங்களில் ஆற்றோரத்தில் வீடுகளை அமைத்து சம்பந்தப்பட்ட மக்கள் வசித்து வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஸ்லாங்கோர் கொம்பா பண்டா பத்து ஆராங் செக்ஷன் 1 தற்காலிகமாக குடியிருக்க வசதி ஏற்படுத்தி தரப்படும். அங்கு தங்கியிருக்கும் காலகட்டத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ள நிலத்தில் அவர்கள் சொந்த வீட்டை கட்டிக்கொள்ளலாம் என டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதியில் சாலையையும் வடிகாலையும் அமைப்பதற்கான பணிகளுக்காக 70 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுங்கைத்துவாவில் இந்தியன் செட்டில்மெண்ட் பகுதியில் 38 பேருக்கு 5A நில உரிமத்துக்கான பத்திரத்தை அவர் வழங்கினார்.
மொழி ஓர் இனத்தின் பண்பாட்டின் மாபெரும் கருவூலம். உலக மொழிகள் பலவற்றுக்கு மத்தியில் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பொருளுக்கு இலக்கணம் உண்டு. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலகின் முதலாவது இலக்கண நூலான தொல்காப்பியம் அதற்கு சான்று. உலக தாய்மொழி தினமான இன்றைய நாள் நாட்டில் சிறந்த தமிழ் ஆய்வுக்கு பெரிதும் பயன்படும் இந்திய ஆய்வியல் துறை நூலக சிறப்புடன் நமது செய்தியாளர் கண்மணி பத்துமலை. மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது இந்திய ஆய்வியல் துறை நூலகம். மலேசியாவில் தமிழாய்வு உலகில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் இந்த நூலகத்தின் தோற்றம் வரலாறு குறித்த தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கின்றார் நூலக நிர்வாக பொறுப்பாளர் விஜயலட்சுமி மருதவீரன். தமிழ் எங்கள் உயிர் அப்படின்ற ஒரு வாசகத்துக்கு கீழே கோ சாரங்கபாணி என்ற ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பயணம் செய்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு ரிங்கிட் வந்து நன்கொடை கொடுத்து இந்த நூலகத்துக்கான புத்தகங்கள் வாங்குவதற்கான ஒரு பெரிய நிதியை வந்து திரட்டியிருக்காங்க. எல்லா காலங்களிலேயுமே இந்த நூலகம்ங்கிறது ஒரு ஆய்வு சார்ந்த நூலகமாகவும் இது இந்த பல்கலைக்கழகத்துக்கான நூலகமாகவும் மட்டுமே இல்லை, இது முழுக்க சமூகத்துக்கான நூலகமாக இருந்திருக்கு. இந்த நூலகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னென்னா, இந்த நூலகம் ஒரு டிபாசிட்ரி லைப்ரரியாக செயல்படுது. நம்ம நாட்டில் தேசிய நூலகத்துக்கு அடுத்து மலாயா பல்கலைக்கழக நூலகத்தில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சேவையை செய்கிறோம். அதாவது மலேசிய எழுத்தாளர்கள், பிறகு மலேசிய தொடர்பான புத்தகங்கள், அப்புறம் மலேசிய தொடர்பாக வெளிநாடுகளில் வந்த ஆய்வுகள் புத்தகங்கள், இது எல்லாத்தையுமே சேகரித்து தமிழ் மலேசியானா அப்படிங்கிற பிரிவில் வந்து சேமித்து வைக்கிறோம். நமக்கான வரலாற்றை, பண்பாட்டை, கலையை, அறிவியலை மீட்டெடுக்கும் புதிய தமிழியல் ஆய்வுகளுக்கு அடித்தளமிட்டதும் இந்திய ஆய்வியல் துறை நூலகம்தான். மொழி ஆய்வுகளை உலகம் முழுவதும் பலர் மேற்கொண்டு வந்தாலும் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப இலக்கிய ஆய்வு முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றார் உப்சியின் முதுநிலை விரிவுரையாளர் டாக்டர் இளங்குமரன் சிவநாதன். பல அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பல விதமான தகவல்களை வழங்குகிற இந்த ஆய்வியல் நூலகத்தை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியியல் துறையில் தான் அதிகமான, தமிழை பொறுத்த வரைக்கும் கல்வியியல் துறையில் தான் அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் அவங்க வந்து அதை பல்துறையில் ஆய்வுகளை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு துறையிலையுமே வந்து அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு சூழலோடு ஒப்பிட்டு அதை எப்படி வெளியே உலகத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்றது இளம் ஆய்வாளர்கள் கையில் இருக்கு. தமிழ் மொழியின் நீண்ட வரலாறு அறிய வேண்டிய ஒன்று. அவ்வரலாற்றுடன் தமிழின் பல் வகைமையை உலகுக்கு உணர்த்தி தமிழ் வளம் காக்கும் இந்த நூலகத்தின் பங்கு மகத்தானது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி என்றான் மகாகவி பாரதி. அதன் சிறப்பை வார்த்தைகளால் மட்டுமின்றி வாசித்தும் தெளிவோம். பண்பட்ட வாழ்க்கைக்கு பல நூல்கள் கற்போம். உலக தாய்மொழி தினத்தில் தமிழின் சிறப்பை உணர்வோம். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் கண்மணி பத்துமலை. உமா பதிப்பகம் நாட்டில் தமிழ் மொழியை இன்றும் உயிர்ப்புடன் வைத்து இருக்கும் உன்னத பதிப்பகங்களில் ஒன்று. தமிழ், தமிழ் இலக்கியம், அகராதி, பாட நூல்கள் தொடர்பாக இவர்களிடம் இல்லாத நூலே இல்லை. 38 ஆண்டுகளாக புத்தக உலகிற்கு புத்தொளி நல்கி வரும் உமா பதிப்பகத்தின் தோற்றுநர் தத்தோ சோதிநாதனை அறிமுகப்படுத்துகிறது இன்றைய நமது வணிக அங்கம். தெளிவான இலக்குடன் குறிக்கோள்களை எட்ட முயலும் பதிப்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவர் என்பதற்கு தத்தோ சோதிநாதன் சான்று. 38 ஆண்டுகளில் அச்சுமுறை வளர்ச்சியில் பல பரிணாமங்களை கண்டவர். சிறுகதை, நாவல், கட்டுரைகள், மாணவர்களுக்கான பாட பயிற்சி நூல்கள் இப்பதிப்பகத்தின் அடையாளம். குழந்தைகளுக்காக இதழ் ஒன்றை உருவாக்க வேண்டும் நினைத்தோம். அதில் வெளிவந்ததுதான் மயில் சுட்டி மயில். தொடக்க புள்ளி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இதழ். அவர்களுடைய படைப்புகளை வெளியாக்க வேண்டும், உலகின் சிறந்த படைப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுவும் நல்ல தரமிக்க வண்ணப்படங்கள் நிறைந்த ஒரு இதழை உருவாக்கி வருகின்றோம். வாசகர்கள் மத்தியில் இணையத்திலும் தனக்கென தனியிடம் பிடித்து வைத்திருக்கிறது உமா பதிப்பகம். ஒரு இமெயிலில் அல்லது ஒரு வாட்ஸ்அப்னு சொல்கிறது, அதில் இந்த நூல் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். உமா பப்ளிகேஷன்ஸ் இருந்தது அல்லது மை புக் சென்டர்னு இருக்குது, அங்கே போய் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நூல் வேண்டும், எங்களுக்கு கிடைக்காத நூல், அரிய நூல், நூலின் பெயரை பார்த்து கொடுத்துருந்தாங்களா, உங்களுக்கு எவ்வளவு விரைவாக
கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக. உள்நாட்டு நூல்கள்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான நூல் வெளியீட்டில் கல்வி பாடத்திட்டத்தில் செய்யப்படும் மாற்றங்கள் கருத்தில் கொள்ளப்படும். ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, எங்களோடு நல்ல விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க, கல்வியாளர்கள் நிறைந்து இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் நிறைந்திருக்காங்க, எங்களுக்கு அது தனியாக ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். ஐந்து அவற்றை தரக்கூடிய அறிவாளர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஏற்புடையனவற்றை மட்டும் நம்ம கொடுப்போம். தகவல் புரட்சிக்கு நிகராக பதிப்பகமும் உருமாற வேண்டும். அதன்படி இபுக் அல்லது மின்னியல் நூல் வடிவில் வெளியிடும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது உமா பதிப்பகம். அதற்கு உடனடியாக நாங்கள் செய்யாவிட்டாலும் கூட இப்பொழுது அடிப்படை வேலை செய்து வருகின்றோம். அடுத்த அடுத்த ஆண்டுகளுக்குள்ள எங்களுடைய இதழ்கள் மின் ஊடகத்துக்கு செல்லும். பதிப்பக துறையில் தொழில்நுட்ப புதுமைகளும் புகுத்தப்படும் போது கடைகளில் வந்து புத்தகங்களை வாங்காத வாசகர்களையும் எட்ட முடியும். அச்சு நூல் தரும் உணர்வை மின்னூல்கள் தருவதில்லை என கூறும் வாசகர்கள் இருக்கும் வரை பதிப்பக துறையின் பயணம் தொடர்ந்து நீளும். சீனாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவன் எண்ணிக்கை 2,236 உயர்ந்துள்ளது. அந்நாட்டில் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையும் 75,000 மேல் அதிகரித்துள்ளது. இவ்வழியில் சீனா வூஹானை போல கோவிட் 19 வைரஸ் அதிவேகமாக பரவேறும் நகராக தென்கொரியாவின் டேகு உருவெடுத்துள்ளது. டேகுவில் புதிதாக 100 பேர் அந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் 85 பேர் டேகு நகரில் அமைந்துள்ள சின்சென்ஜி தேவாலயத்திற்கு சென்றவர்கள். அந்த தேவாலயத்திலிருந்து அத்தொற்று அதிகமாக பரவி வருவதாக தென்கொரியாவின் நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் தெரிவித்தது. கடந்த 10 61 வயதான பெண்மணி அந்த தேவாலயத்திற்கு சென்று வீடு திரும்பிய போது அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. பின்னர் அவருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உள்ளது கண்டறியப்பட்டது. இதுவரை சின்சென்ஜி தேவாலயத்தில் உள்ள 80 பேருக்கு இத்தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட 25,00,000 மக்கள் தொகை கொண்ட தென்கொரியாவின் 4வது பெரிய நகரான டேயுவில் மக்கள் வீடுகளிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நகரில் உள்ள குறிப்பிட்ட சில இடங்களுக்கு செல்லவும் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கோவிட் 19 தொற்றால் 2 முதியவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து மேலும் 3 பாதிக்கப்பட்டிருப்பதை அந்நாட்டின் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. தற்போது ஈரானில் மொத்தம் 5 கோவிட் 19 தொற்று சம்பவங்கள் பதிவாகி இருப்பதையடுத்து அண்டை நாடுகளுக்கான இருவழி போக்குவரத்து காலவரையின்றி தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த அந்த 2 முதியவர்களும் கோம் நகரவாசிகள் ஆவர். மத்திய கிழக்கு நாடுகளில் கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்த முதல் 2 சம்பவங்களாக அவை பதிவாகியுள்ளன. உயிரிழந்த இருவரும் ஈரானை விட்டு வெளியேறிய எந்தவொரு பதிவும் இல்லை என அந்நாட்டு அரசாங்க தரப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். கோவிட் 19 சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் ஈரானிய மக்கள் வீதியில் உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் அதிகமான முகக்கவசங்களை வாங்க தொடங்கிவிட்டனர். பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மறுக்கின்றனர். மற்றவருடன் கைகுலுக்கும் பழக்கமும் குறைந்துள்ளது. இந்தியாவுக்கு தாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் போது சில முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனாலும் அமெரிக்கர்களுக்கு நன்மை அளிக்கும் என்றால் மட்டுமே இந்தியாவுடன் புதிய வர்த்தக ஒத்துழைப்புகள் ஏற்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். அது ட்ரம்பின் நிலைப்பாடாக இருக்கும் நிலையில் அவரது வருகையின் போது அமெரிக்காவுடன் வர்த்தகம் சார்ந்த உடன்படிக்கைகளில் கையெழுத்திடுவதில் இந்தியா அவசரம் காட்டாது என இந்திய வெளியுறவு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சுங்கவரி வேறுபாடுகளை நேர் செய்யும் முயற்சிகள் குறித்த ட்ரம்புடனான சந்திப்பு கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை கோழி, வாத்து உட்பட பால் சார்ந்த பொருட்களை இந்திய சந்தையில் விற்பனை செய்ய அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையையும் ட்ரம்ப் இச்சந்திப்பின் போது முன்வைப்பார் என கூறப்படுகின்றது. இப்பயணத்தின் போது இரு நாடுகளின் மக்களுக்கும் நீண்டகால அடிப்படையில் நன்மை
அளிக்கும் முடிவுகள் மட்டுமே எடுக்கப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரவீஷ்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இம்மாதம் 24ஆம் தேதி தொடங்கி 2 நாட்களுக்கு ட்ரம்ப் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லி, மேற்கு மாநிலமான குஜராத்தின் அமிதாபாத் நகர், உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகர் ஆகியவற்றுக்கு அவர் வருகை புரிவார். ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலையும் ட்ரம்ப் சுற்றி பார்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் வருகை புரிய உள்ள இடங்களை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய அரசாங்கம் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்க அதிபரின் பார்வைக்காக இந்தியாவை அழகுபடுத்தும் அரசாங்கம் ஏழை மக்களின் நலனை புறக்கணிப்பதாக சமூக ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் எதிர்ப்பு குரலை எழுப்பியுள்ளனர். டென்மார்க்கின் தாக்குதல் ஆட்டக்காரர் மார்டின் பிரீட்பர்ட்லா லா லீகா கார்பந்து போட்டி நடப்பு வெற்றியாளரான பார்சலோனா அணியில் இணைந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அவர் அவ்வணியை பிரதிநிதித்து 4 ஆண்டுகளுக்கு விளையாடுவார். 28 வயதான பிரீட்வேட் தாம் விளையாடிய 292 ஆட்டங்களில் 74 கோல்களை புகுத்தி சிறந்த விளையாட்டாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2018 உலகக்கிண்ண போட்டி உட்பட டென்மார்க் அணிக்காக 39 முறை அவர் விளையாடியுள்ளார். 1,80,000 யூரோ தொகையில் பார்சலோனா பிரீட்வேட்டை ஒப்பந்தம் செய்துள்ளது. விளக்கமும் குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. தீய செயல்களை செய்வோரை தீமைகள் நிழல் போல் தொடரும். அதனால் யாருக்கும் ஒருபோதும் கேடு விளைவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். அனைத்துலக தாய்மொழி நாளை முன்னிட்டு நாடு முழுதுமுள்ள தமிழ் பள்ளிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்நிகழ்ச்சியின் மூலம் நமது தாய்மொழியான தாய்மொழியை கற்றறிந்து காக்க வேண்டியதன் அவசியத்தை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். பெராக்கில் உள்ள தமிழ் பள்ளிகளில் நடைபெற்ற அனைத்துலக தாய்மொழி தின கொண்டாட்ட காட்சி தொகுப்புடன் இன்றைய செய்தி நிறைவடைகின்றது. கண்டவளே தலைநகர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய் புலமையார் குவியில் தனித்தருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கில்